வேதங்களின் முக்கிய தாத்பரியம் என்ன? வேதங்களில் அநேக விஷயங்களை பற்றி சொல்லி இருக்கும்போது வேதாந்தமான உபனிஷத்தில் சொன்ன ஆத்ம சாட்சாத்காரம்தான் வேதங்களுக்கெல்லாம் முக்கியமான தாத்பரியம் என்றால் எப்படி ஒப்புக்கொள்வது? அக்னிஹோத்திரம், சோம யாகங்கள், சத்ர யாகங்கள், இஷ்டிகள் என்கிற பல வேள்விகள், பலவிதமான கர்மாக்கள், ஹோமங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்கின்றன. இவைதான் வேதத்தின் லட்சியம் என்று ஏன் சொல்லக்கூடாது? கல்யாணத்தில் என்ன செய்ய வேண்டும், சாவில் என்ன செய்ய வேண்டும், எப்படி ராஜபாலனம் பண்ணினால் நல்லது, சதஸில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற மாதிரி பல விஷயங்களும் தான் வேதத்தில் வருகின்றன. இதில் எதை அதன் மையமான லட்சியம் என்பது? யாகம், யக்ஞம் இவற்றையெல்லாம் தவிர அநேக உபாசனா மார்க்கங்கள் வேதத்தில் சொல்லப்படுகின்றன. தனித்தனியாக தியானம் சொல்லி இருக்கிறது. இந்த சரீரத்துக்குள் ஆத்மா எப்படி போகிறது? கடைசியில் சரீரம் என்னவாக போகிறது? திரும்பியும் மனுஷ சரீரத்தில் எப்படியெல்லாம் பிரவேசிக்கிறது என்பன போன்ற விஷயங்களும் அதில் காணப்படுகின்றன. இன்னும் சரீர ஆரோக்கியத்திற்கு வேண்டிய வைத்திய சிகிச்சைகள், சத்ருக்களினால் ஹிம்சை வந்தால் அதை நிவர்த்தி பண்ணுவதற்கான சாந்திகள், இப்படி வேறே பல சமாச்சாரங்களும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி உண்டாகிறது. அதாவது, வேதத்தின் முக்கியமான உத்தேசம் என்ன? எதற்காக வேதம் ஏற்பட்டுள்ளது? எல்லா வேதங்களும் சேர்ந்து ஒரு பொருளைத்தான் சொல்லுகின்றன என்று உபனிஷத் சொல்கிறது. கட்டோபனிஷத் சாப்டர் 2:15. அந்த ஒரு பொருள் என்ன? ஓம்கார அர்த்தமாக இருக்கும்படியான ஒரு பரம்பொருளைத்தான் எல்லா வேதங்களும் சேர்ந்து சொல்கின்றன என்பது அந்த உபனிஷத்து வாக்கியம். வேதம் வெவ்வேறு விஷயங்களை சொல்கிறதே, வெவ்வேறு தேவதைகளை பற்றியும் சொல்கிறதே என்று நமக்கு சந்தேகம் வருகிறது. ஜட் சதாசிவ ஐயர் என்று ஒருவர் இருந்தார். மைசூர் ராஜ்யத்தில் இருந்த பரமசிவ ஐயர் அவர் சகோதரர். வேதங்கள் என்றால் பௌதீக சாஸ்திரம்தான். வேதம் ஜியாலஜியை பற்றியே, நிலஇயல் சொல்கிறது என்று இந்த பரமசிவ ஐயர் எழுதியிருக்கிறார். இன்னும் பல பேர் பல பிரகாரமாக சொல்கிறார்கள். அந்த காலத்தில் இந்தியாவில் உள்ளவர்களுக்கு சூரியனையும் சந்திரனையும் பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. அதிகமாக விஞ்ஞானம் விருத்தியடையாத காலம் அது. அதனால் அவரவர்களுக்கு தகுந்தாற்போல் அவரவர்கள் இயற்கை தோற்றங்களை பார்த்து பல விஷயங்களை சொன்னார்கள். அதை பாட்டாக பாடும்படியான சக்தி எல்லோருக்கும் இல்லை, சில பேருக்குத்தான் இருந்தது. இவர்கள் பாடிய பாட்டுக்களையே மந்திரங்கள் என்று தொகுத்து வேதமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சில வெள்ளைக்காரர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள். இவற்றையெல்லாம் பார்த்தால் எல்லா வேதமும் ஒரு பொருளைத்தான் சொல்கிறது என்று உபனிஷத்துக்கள் சொன்னாலும் வெவ்வேறு பதார்த்தத்தை தான் அது சொல்வதாக தெரிகிறதே தவிர ஒரு பொருளை சொல்வதாக நமக்கு தோன்றவில்லை. இராமாயணத்தை பற்றி ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. வேதவேத்தியே பரேபும்சி ஜாதே தசரதாத்மச்சே வேத பிராச்சேத சாதாசி சாக்ஷாத் இராமாயணாத்மனா. வேதவேத்யே, வேதத்தினால் அறியப்பட வேண்டிய ஒருவன். அவன் யார்? பரேபும்சி, பரம புருஷன். வேதத்தினாலே அறியப்பட வேண்டிய பரம புருஷன் ராமனாக உலகில் அவதாரம் செய்தான். அவன் தசரதனுடைய குழந்தையாக வந்தவுடன் வேதம் இராமாயணமாக அவதாரம் பண்ணுவோம் என்று வால்மீகியின் குழந்தையாக வந்தது. இதுதான் மேலே சொன்ன ஸ்லோகத்தின் அர்த்தம். இங்கேயும் பரம்பொருள் அல்லது பரம புருஷன் அல்லது ஓம்காரம் என்கிற ஒரே சத்திய தத்துவம்தான் எல்லா வேதங்களுக்கும் பொதுவான லட்சியம் என்று தெரிகிறது. கட்டோபனிஷத்தில் சர்வே வேதாக என்று சொன்னார் போலவே கீதையிலும் பகவான் வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யக, எல்லா வேதங்களாலும் நானே அறியப்படுகிறேன் என்கிறார். இவற்றையெல்லாம் பார்க்கிறபோது வேதத்தில் அநேக சமாச்சாரங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் வேதங்கள் எல்லாம் சேர்ந்து பொது லட்சியமாக சொல்வது ஒரு பொருளைத்தான் என்று ஆகிறது. அப்படியானால் ஒரு பொருளை சொல்வதற்கு அநேகம் பொருளை வேதம் எதற்காக சொல்கிறது என்று நமக்கு தோன்றும். அநேகம் பொருள்கள் மூலமாகத்தான் அந்த ஒரு பொருளை அறிய முடியும். யோகம், தியானம், தபஸ், யக்ஞம், கர்மானுஷ்டானம், கல்யாணம் முதலான சடங்குகள்,
ராஜ்ய நிர்வாகம், சமூக வாழ்க்கை, கவிதை ஆகிய இவையெல்லாம் முடிந்த முடிவில் சுட்டிக்காட்டுகிற ஒரு பொருள் எதுவோ அந்த ஒரு பொருள்தான் வேதத்தின் உண்மையான தத்துவமாக இருக்கிறது. அந்த உண்மையான பொருள் ஒன்றை தவிர பாக்கியெல்லாம் மாறி மாறி போகும்படியான பொருள்கள், கதையாக போகிற பொருள்கள். பின்னால் அந்த கதையும் மறைந்து போகிறது. ஒன்று தெரியாமல் பலவான லோகம் தானே நமக்கு தெரிகிறது. அதனால் நமக்கு தெரிகிற ஒவ்வொன்றையும் காட்டி அதன் மூலமே ஒன்றுக்கு அழைத்து கொண்டு போவதற்காகத்தான் வேதம் பல பல விஷயங்களையும் சொல்கிறது. வேதத்தினால் சுட்டிக்காட்டப்படுகிற மெய்யான ஒரு பொருளை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த ஒன்றை பற்றிய நினைவு நமக்கு வருவதற்கு சித்தத்திற்கு சில பழக்கங்கள், டிசிப்ளின்ஸ் வர வேண்டும். யாகங்கள் பண்ணுவது, தபஸ் பண்ணுவது, தான தர்மங்களை செய்வது, கோபுரம் கட்டுவது, குளம் வெட்டுவது, சமூக காரியங்கள், கல்யாணம் முதலான சம்ஸ்காரங்கள் ஆகிய எல்லாம் சித்தத்தை சுத்தி செய்து சித்த விருத்தி நிரோதம், ஓடிக்கொண்டே இருக்கும் மனசை அடக்கல் செய்வதற்காகத்தான். பல்வேறு கர்மாக்களின் நோக்கம் ஒரே பரமாத்மாவை அடைவதற்கு துணை புரிவதுதான். வேத என்றால் அறிவது. எந்த ஒன்றை அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்து கொண்டதாகுமோ அதுதான் ஆத்மா. ஆசாமியை அடையாளம் காட்டுகிற அடிச்சுவடு மாதிரிதான் மற்ற எல்லாமும் அந்த ஒன்றுக்கு அடிச்சுவடுகள் என்று உபனிஷத்து சொல்கிறது. அப்படிப்பட்ட ஆத்மாவை பற்றி அறிவிப்பதுதான் வேதத்தின் லட்சியம். வேத ஆரம்பத்தில் வருகிற கர்மாவாகட்டும், முடிவில் வருகிற ஞானமாகட்டும், ரெண்டுக்குமே விஷயமாக இருப்பது ஈஸ்வரன், பிரம்மம், ஆத்மா என்றெல்லாம் சொல்லப்படுகிற ஒன்றுதான். சுவாமிக்கு புஷ்பம் போடும்போது கூறும் மந்திர புஷ்பத்தின் போதும், ஒரு மகானை வரவேற்கும் போதும் நாம் யோ வேதோ தௌ ஸ்வரஹ புரோக்தோ வேதாந்தேச்ச பிரதிஷ்டித என்கிறோமே. இது மேலே சொன்னதற்கு ப்ரூஃப் தான். வேதத்தின் ஆதியிலும் ஆரம்பத்திலும் அந்தத்திலும் முடிவிலும் பிரதிஷ்டையானது ஒரே மகா தத்துவமான ஈஸ்வர தத்துவம்தான் என்று இந்த மந்திரம் சொல்கிறது. ஆரம்பத்தில் வரும் கர்மா, முடிவில் வருகிற ஞானம், ரெண்டுக்கும் லட்சியத்தில் கொஞ்சம் கூட வித்தியாசமில்லை என்று இங்கே ஸ்பஷ்டமாக தெரிகிறது. அநேக ஆயிரம் தினசாக பிரிந்திருக்கும் கர்மா, ஒன்றே ஒன்றாயிருக்கிற ஞானம், ரெண்டுக்கும் பொதுவாக, அதாவது வேதம் முழுவதற்கும் சப்ஜெக்டாக இருப்பது ஒன்றுதான். ஆத்மாவை பார்த்து கொள்ள முடியாமல் வெளிப்பார்வை உள்ளதாகவே, வெளி வஸ்துக்களை நோக்கி ஓடுவதாகவே இந்திரியங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன. இதை கட்டோபனிஷத்தும் சாப்டர் 4 ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் சொல்கிறது. விஷயத்தை கவனிக்காமல் வேறு எதையாவது பார்ப்பதை பராக்கு பார்ப்பது என்கிறோம் அல்லவா. ஆத்மா ஒன்றுதான் விஷயம். அதை விட்டு வெளியே பார்ப்பதைத்தான் பராங், முகம் என்பது. அதுதான் பராக்கு பார்ப்பது. இதைத்தான் கட்டோபனிஷத் சொல்கிறது. அப்படி பராக்கு பார்க்காதே என்றால் மனஸ் அடங்காது. அதனால் வெளிக்காரியங்களை பண்ணி பண்ணித்தான் உள்ளே பார்த்து கொள்ளும்படியான பக்குவத்தை அடைய வேண்டும். இந்திரியங்களும் மனசும் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் ஓடாமல் வைதிக கர்மாக்களை நிறைய செய்ய செய்யத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே பார்த்து கொள்கிற பக்குவம் உண்டாகும். மற்ற விஷயங்களை எல்லாம் அறிந்து சோதித்து சீர்தூக்கி பார்த்த பின்தான் எல்லாவற்றையும் அறிகிற அறிவை, எதை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகுமோ அதை பிடிக்க முடியும். இதற்காகத்தான் அநேக வித்தைகளை, உபாசனைகளை, கர்மாக்களை, கலைகளை, சோசியல் டியூட்டிகளை வேதத்தில் சொல்லியிருக்கிறது. சரீரத்தால் கர்மா பண்ணி பண்ணியே சரீராபிமானத்தை கரைக்க வேண்டும். பல வித்தைகளை சிந்தனை பண்ணியும், தத்துவங்களை ஆராய்ச்சி பண்ணியும், உபாசனைகள் பண்ணியுமே மனஸ், புத்தி இவற்றை கரைக்க வேண்டும். கெட்ட காரியம் செய்வதில் சரீராபிமானம் ஜாஸ்தியாகும். துர்விஷயங்களை ஆராய்வதால் மனசின் தடிப்பு ஜாஸ்தியே ஆகும். மாறாக மந்திரபூர்வமான, லோகக்ஷேமமான வைதீக கர்மாக்கள், வைதீக உபாசனைகள் இவற்றை அனுஷ்டிக்கிற போது சரீரம், சித்தம் இவற்றின் ஆக்ரகம் தளர்ந்து கொடுக்கிறது. முடிவிலே உள்ளே பார்த்து கொள்வதற்கான முதிர்ச்சி, பரிபக்குவம் உண்டாகிறது. அப்படி பார்த்து கொண்ட பின் இங்கேயே இகைவ மோக்ஷ ஆனந்தத்தை பெறுகிறான். மோக்ஷம் என்றால் விடுபட்ட நிலை, விடுதலை என்று அர்த்தம். எதிலிருந்து என்றால் சம்சாரத்திலிருந்து விடுதலை.
சரீரமும் மனசும் தான் இல்லை என்று அவற்றிலிருந்து உபநிஷத்து சொன்னபடி விடுவித்து கொண்டு விட்டால் சம்சாரத்திலிருந்தும் விடுதலையாகி விடுகிறது. இந்த லோகத்திலேயே மோட்சத்தை சம்பாதித்து கொடுப்பதுதான் வேதங்களின் உத்தேசம். அதுதான் அதன் பெருமையும். இதர மதங்களில் இருப்பது போல செத்து போன பின் பரலோகம் போய்த்தான் மோட்சம் என்றால் அந்த மோட்சம் எப்படி இருக்கும் என்று இங்கே நாம் தெரிந்து கொள்ள முடியாது. அதை அடைந்தவர்களும் திரும்பி வந்து தங்கள் அனுபவத்தை நமக்கு சொல்ல மாட்டார்கள். அதனால் அப்படி ஒன்று உண்டா என்று சந்தேகமும் அவநம்பிக்கையும் ஏற்படலாம். ஆனால் இந்த லோகத்திலேயே ஆசைகளுக்கெல்லாம் ராஜினாமா கொடுத்துவிட்டு ஆத்ம விசாரம் பண்ணினால் மோக்ஷம் இப்போதே ஸ்வயம் சித்தமாக இருக்கிறது என்று வேதம் சொல்வதால் அது சந்தேகத்துக்கு இடமில்லாத சத்தியத்தையே சொல்கிறது என்று ஏற்படுகிறது. மற்ற மார்க்கங்கள் மலேரியாவுக்கு கொய்னா கொடுத்து அப்போதைக்கு ஜுவரத்தை இறக்குகிற மாதிரி தற்கால சாந்தி கொடுக்கின்றன. மறுபடி ஒருபோதும் அந்த ஜுவரம் வராதபடி செய்ய வேண்டுமானால் வியாதியின் மூல காரணத்தையே கண்டுபிடித்து அதை அழிக்க வேண்டும். இப்படியே ஜீவனின் மூலம் என்ன என்ற இடத்திற்கே போய் பரமாத்மாவிலிருந்து இப்படி அது பிரிகிற மூலத்தையே அடைந்து பேதத்தை அழிப்பது வேத மதம்தான். அதுதான் தற்கால சாந்தியாக இல்லாமல் சாஸ்வத மோக்ஷமாக இருப்பது. வேதத்தின் கர்மகாண்டத்தில் சொல்லியிருப்பது எல்லாமும் தற்கால சாந்திதான். ஆனாலும் எப்போதும் ஒரே அசாந்தியில் தத்தளித்து கொண்டிருக்கிறவனை எடுத்த எடுப்பில் ஆத்மாராமனாக பிரசாந்தனாக ஆக்கிவிட முடியாது. அதனால் தற்கால சாந்தியை தருகிற கர்மாக்களை கொடுத்திருக்கிறது. இவற்றால் சாஸ்வத சாந்திக்கு வேண்டிய குவாலிஃபிகேஷனான யோக்கியதாம்சமான சித்தசுத்தியும் ஏற்படுகிறது. யஜ்ஞம், விரதம், பூர்த்தம் என்கிற பொது தொண்டு போன்றவற்றையும் வேதம் விவரமாக விதித்தாலும் இது ஒவ்வொன்றையுமே முடிந்த முடிவாக கொள்ளவில்லை. இவற்றில் சரீரத்தை கிருஷம் பண்ணுவதும் மெலிவிப்பதும் இவற்றிலேயே மனசை செலுத்துவதால் மனம் ஒருமுகப்படுத்துவதும் நம் சித்த மலத்தை நீக்க வழியாகிறது என்பதற்காகவே இவை விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆக வேதங்களில் அநேக சமாச்சாரங்கள் நீல நெடுக சொல்லப்பட்டிருந்தாலும் அவை எல்லாமும் முடிவான வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட ஞான விசாரத்தில் கொண்டு விடுவதற்காக ஏற்பட்டவைதான். முடிவில் சொல்வதுதான் தீர்மானம். ஒரு பத்திரிகையில் வந்திருக்கும் ஒருவருடைய பிரசங்கம் அல்லது கட்டுரையை படித்து அவர் என்ன சொல்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அவர் நிறைய பேசியிருக்கிறார் அல்லது எழுதியிருக்கிறார். எல்லாவற்றையும் படிக்க நேரமில்லை. அதனால் ஆரம்பத்தை படித்துவிட்டு சட்டென்று அதனுடைய கடைசி பாராவை பார்க்கிறோம். முதலில் கொஞ்சம் பார்த்துவிட்டு அப்புறம் கடைசியில் இருப்பதை படித்துவிட்டால் போதும். அவர் அந்த கட்டுரையில் அல்லது பிரசங்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது ஒரு விதமாக தெரிந்துவிடும். ஆரம்பத்தையும் முடிவையும் படித்துவிட்டே அதில் என்ன விஷயம் இருக்கும் என்று தீர்மானம் பண்ணிவிடலாம். இந்த மாதிரி வேத ஆதவிலும் வேத ஆரம்பத்திலும் வேதாந்தேச்சாவிலும் வேத முடிவிலும் ஒரே பரமாத்மாவான ஈஸ்வர தத்துவத்தையே சொல்லியிருப்பதால் அதுவே வேதத்தின் சப்ஜெக்ட் ஆகிறது. சர்க்காரில் அநேக சட்டம் பண்ணுகிறார்கள். ஆனால் அந்த சட்டங்களின் அபிப்பிராயங்களை பற்றியே சில சமயங்களில் சிக்கல்கள் வந்துவிடுகின்றன. அப்போது சட்டத்துக்கு வியாக்கியானம் இப்படித்தான் என்று இன்னொரு சட்டம் வகுத்து அதன் மூலம் நிர்ணயம் செய்கிறார்கள். இதை லா ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் என்கிறார்கள். இப்படியே ஈஸ்வரனின் நிரந்தர சட்டமான இட்டர்னல் லா ஆன வேதங்களின் தாத்பரியத்தை நிர்ணயம் செய்ய மீமாம்சை என்ற சாஸ்திரம் வியாக்கியமான சட்டமாக லா ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனாக இருக்கிறது. 14 வித்யாஸ்தானங்களில் ஒன்றான மீமாம்சையை பற்றி மற்ற விஷயங்கள் பின்னால் சொல்கிறேன். இப்போது ஒரு சமாச்சாரத்தை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். வேத வாக்கியம் ஒன்றுக்கு இன்னதுதான் அர்த்தம் என்று நிர்ணயம் பண்ணுவதற்கு மீமாம்சா சாஸ்திரத்தில் 6 வழிகள் சொல்லியிருக்கின்றன. அந்த 6 உபக்ரமஹ உபசம்ஹாரௌ அபியாசஹ அபூர்வதா பலம் அர்த்தவாத உபபத்தி ச லிங்கம் தாத்பரிய நிர்ணயே என்று சொல்லியிருக்கிறது. உபக்ரம உபசம்ஹாரம் அபியாசம் அபூர்வதா பலம் அர்த்தவாதம் உபபத்தி என்பனவே இந்த 6. வேதம் மட்டுமன்றி எந்த ஒரு கட்டுரை அல்லது பிரவச்சனத்துக்கும் உத்தேசம் என்ன என்று கண்டுபிடிக்க
இந்த ஆறும் உதவி செய்கின்றன. உபக்ரமம் என்றால் ஆரம்பம், உபசம்ஹாரம் என்றால் முடிவு. ஆரம்பத்தையும் முடிவையும் சேர்த்து ஒன்றாக பார்ப்பது உபக்ரம உபசம்ஹாரம் என்ற முதல் வழி. ரெண்டும் ஒன்றையே சொல்வதாக இருந்தால் அதுவே தாத்பரியம் என்று நிர்ணயம் பண்ணிவிடலாம். அபியாசம் என்றால் திரும்ப திரும்ப சொல்லப்படுவது. திரும்ப திரும்ப தண்டால் போடுவதால் அதை தேகாபியாசம் என்கிறோம். ஒரு பிரசங்கத்தில் அல்லது வியாசத்தில் ஒரு விஷயம் பல முறை திருப்பி சொல்லப்பட்டால் அதுதான் அதற்கு விஷயம் என்று தெரிகிறது. அபூர்வதா என்றால் பூர்வத்தில் சொல்லாமல் புதிதாக சொல்வது. அபூர்வதா ஏற்கனவே சொன்னதை அல்லது எழுதினதை காட்டிலும் புதிதாக ஒரு விஷயத்தை கொடுத்தால் இதுவே தாத்பரியம் என்று தெரிகிறது. இப்படி செய்தால் இந்த பலன் கிடைக்கும் என்று சொன்னால் இப்படி செய்து இந்த பலனை அடை என்று சொல்வதாகவே ஆகும். அதாவது இந்த பலனை அடைவிப்பதுதான் உத்தேசம் என்று தெரிகிறது. பலம் என்பது இதுவே. அநேக சமாச்சாரங்களை சொல்லி அவற்றை தழுவியதாக ஒரு கதை சொல்லி அதன் மூலம் ஒரு விஷயத்தை பெருமைப்படுத்தினால் பெருமைப்படுத்தப்படுகிற விஷயமே நமக்கு தாற்பயம் என்று தெரிகிறது. இதுதான் அர்த்தவாதம் என்பது. ஒன்றை சொல்லி அதற்கு காரண நிரூபணம், பொருத்தம் முதலியன விளக்கப்பட்டிருந்தால் அந்த விஷயம்தான் முக்கியமான கருத்து என்று ஏற்படுகிறது. இந்த முறைக்கு உபபத்தி என்று பெயர். இப்படித்தான் வேதத்தின் ஆரம்பத்தையும் முடிவையும் பார்த்துவிட்டு வந்த ஒருத்தர் என்னிடம் சொன்னார், வேதம் சொல்ல வந்த முக்கிய சமாச்சாரம் என்னவென்றால் ஃபயர் வொர்ஷிப், அக்னி உபாசனை தான். வேதம் உபக்ரமத்தில் அதாவது ஆரம்பிக்கும் போது அக்னிமீலே என்று சொல்கிறது. கடைசியில் உபசம்ஹாரம் பண்ணி முடிக்கிற போது அக்னி என்றே முடிகிறது. ஆரம்பம் முடிவு ரெண்டும் அக்னிதான். ஆனபடியால் வேதத்தின் தாத்பரியம் ஜிஸ்ட் சாரம் ஃபயர் வர்ஷிப் தான் என்று அவர் சொன்னார். இதிலேயும் ஒரு உண்மை இருக்கிறது. அக்னி இருப்பது ஆத்ம சைத்தன்யம்தான், அறிவொளிதான். அறிகிறவனாகவும் அறியப்படுவதாகவும் அறிவாகவும் இருக்கிற ஒரே ஆத்ம சைத்தன்யம்தான் வேதத்தின் பரம தாத்பரியம். ஆனால் வார்த்தைப்படி லிட்ரலாக எடுத்துக்கொண்டு அக்னி உபாசனை தான் தாத்பரியம் என்றால் சரியில்லை. ஏதோ ஒரு தேவதா உபாசனை தான் பெரிசு என்று சொல்லாததுதான் வேதத்தின் பெருமை. எல்லா தேவதைகளாகவும் இருக்கிற ஆத்மாவையே பிரியமானதாக உபாசிக்க வேண்டும் என்றுதான் வேதம் பிருகதாரண்யகம் 1.4.8 சொல்கிறது. ஆத்மாவே பார்க்கப்பட வேண்டும், ஆத்மாவே கேட்கப்பட வேண்டும், ஆத்மாவே மனனம் செய்யப்பட வேண்டும், ஆத்மாவே அனுபவித்து அறியப்பட வேண்டும், அதனாலேயே எல்லாம் அறியப்பட்டதாகும் என்றுதான் யாக்ஞவல்க்கியர் மைத்ரேயிக்கு செய்கிற உபதேச வாயிலாக நம் எல்லோருக்கும் வேதமானது முடிவான கோலை லட்சியத்தை சொல்கிறது. கோல் குறிக்கோள் என்று ஒன்றை சொல்ல வேண்டுமானால் இப்போது நாம் இருக்கிற இடம் வேறு. இந்த ஆரம்பத்திலிருந்து நாம் அந்த முடிவான இடத்துக்கு போயாக வேண்டும் என்ற கருத்து அதில் தொக்கி நிற்கிறது. அத்தக என்று அதுவாக தூரத்தில் சுட்டிக்காட்டப்படுவது கோல். இதம் என்று இதுவாக இப்போது அதக இதக என்று இதுவாக இப்போது நாம் இருக்கிற நிலைதான் ஆரம்பஸ்தானம். இங்கே இருந்து அங்கே போயாக வேண்டும். ஆனால் வாஸ்தவத்தில் அந்த லட்சியம் அது இங்கே இது என்பதில் இல்லையா? இருக்கத்தான் செய்கிறது. எல்லாம் பிரம்மம்தான் என்று தெரிந்து கொள்கிற போது அது இது ரெண்டுமே பிரம்மம்தான், அதாவது ரெண்டுமே ஒன்றுதான். அது இது என்ற ரெண்டு கூட இல்லவே இல்லை. இது என்று இப்போது நாம் சொல்வதே அது என்று இப்போது நினைக்கிற சத்திய வஸ்துவாக முடிவிலே ஆகிவிடுகிறது. அதஹ என்ற மாதிரியே தத் என்றும் பரமாத்மாவை சொல்வது வேதத்தின் வழக்கம். தத் என்றால் அது என்றே அர்த்தம். ஓம் தத் சத் என்று எந்த காரியத்தையும் முடிப்பதற்கு தத்தாக உள்ள அது ஒன்றே சத்தியம் என்று அர்த்தம். புருஷத்துவம் மகத்துவம் மகத்துவம் என்பது போல பல வார்த்தைகளை முடிவில் துவம் சேர்த்து சொல்கிறோம். இங்கே துவம் என்பதற்கு தன்மை என்று பொருள். மகத்தின் தன்மை மகத்துவம், புருஷனின் தன்மை புருஷத்துவம். சரி, தத்துவம் தத்துவம் என்று சத்தியமான முடிவுகளை சொல்கிறோமே, இது எப்படி? தத்துவம் என்றால் தத் துவம், அதாவது தத்தினுடைய தன்மை என்று பொருள்.
தத்துவ விசாரம், தத்துவ உபதேசம் என்பவற்றிற்கு பிரம்மமான தத்தினுடைய தன்மையை விசாரிப்பது, தத்தினுடைய தன்மையை உபதேசம் செய்வது என்பதே பொருள். வேதம் தத் என்று பரம்பொருளை தூரத்தில் உள்ள அதுவாக சொல்கிறது என்றால் நமக்கு அதனால் என்ன பயன்? அப்படி இல்லை, வெகு தூரத்தில் இருக்கிறவர்தான் மிகவும் அருகிலும் இருக்கிறார். தத் தூரே தத் வந்திக்கே என்று வேதம் உணர்த்துகிறது. கல்யாணம் ஆக வேண்டிய பெண் ஒருத்தி இருந்தாள். அவளுடைய பெற்றோர் பந்துக்களுக்குள்ளேயே முறை பையனை பார்த்து அவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க தீர்மானித்திருந்தார்கள். ஆனால் அந்த பெண், புருஷர்களில் எல்லாம் உயர்ந்தவன் எவனோ அவனைத்தான் நான் கல்யாணம் பண்ணி கொள்வேன் என்று பிடிவாதம் பண்ணினாள். அவர்களும் உன் இஷ்டப்படியே போ என்று விட்டுவிட்டார்கள். அந்த பெண், புருஷர்களுக்குள்ளேயே உயர்ந்தவன் ராஜாதான், கல்யாணம் பண்ணி கொண்டால் அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கொள்வேன் என்று தீர்மானம் பண்ணி கொண்டு அவ்வூர் ராஜா பின்னாலேயே போய்க் கொண்டிருந்தாள். ஒரு நாளைக்கு ராஜா பல்லக்கில் போய்க் கொண்டிருந்த போது ஒரு சாமியார் எதிரே வந்தார். ராஜா பல்லக்கை விட்டு கீழே இறங்கி அந்த சாமியாருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு திரும்பவும் பல்லக்கில் ஏறி கொண்டு போனான். இதை அந்த பெண் பார்த்தாள். அடடா, ராஜாதான் புருஷர்களுக்குள் உயர்ந்தவன் என்று எண்ணி இத்தனை நாளும் ஏமாந்து போய்விட்டேனே. ராஜாவை காட்டிலும் உயர்ந்தவர் சாமியார் போல இருக்கிறதே, கல்யாணம் பண்ணி கொண்டால் இந்த சாமியாரைத்தான் கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி கொண்டு அந்த சாமியார் பின்னாலேயே சுற்ற ஆரம்பித்து விட்டாள். சாமியாரோடு போகும்போது ஒரு நாள் அவர் தெருக்கோடியில் இருந்த பிள்ளையாருக்கு முன் நின்று குட்டி கொண்டு தோப்பு கர்ணம் போடுவதை அவள் பார்த்தாள். சாமியாரை விட பெரியவர் உயர்ந்தவர் இந்த பிள்ளையார்தான், அதனால் பிள்ளையாரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி கொண்டாள். சாமியாரோடு போகாமல் அந்த பிள்ளையாருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து விட்டாள். அவளை தவிர அந்த பிள்ளையாரும் பிள்ளையாரிடம் யாரும் அடிக்கடி வருகிற இடமாக அது இல்லை. அது கோவில் கூட இல்லை, வெறும் மரத்தடிதான். அதனால் தெருவோடு போகிற நாய் ஒன்று அந்த பிள்ளையார் மேலே காலை தூக்கி கொண்டு ஒன்றுக்கு போயிற்று. அதை பார்த்தவுடன், அடடா, இந்த பிள்ளையாரையும் விட உசந்தது இந்த நாய்தான் என்று அந்த நாயை துரத்தி கொண்டு அவள் போக ஆரம்பித்து விட்டாள். தெருவிலே ஓடுகிற அந்த நாயை ஒரு பையன் கல்லால் அடித்தான். அது வல் வல் என்று குறைத்து கொண்டு ஓடிவிட்டது. ஏண்டா அந்த நாயை அடித்தாய் என்று அந்த பையனை ஒருவன் பிடித்து கொண்டு அதட்டினான். நாயை காட்டிலும் நாயை அடித்தவன் பெரியவன் என்று எண்ணினேன், அடித்தவனையே திருப்பி அடிக்கிற இவன்தான் உயர்ந்தவன் என்று தீர்மானம் பண்ணிவிட்டாளாம் அந்த பெண். இப்படி கடைசியில் அவள் கண்டுபிடித்த அந்த ஆசாமிதான் அவளுடைய அப்பா அம்மா, முதலில் அவளுக்கு தீர்மானம் பண்ணியிருந்த பிள்ளை. வெகு தூரத்தில் யாரோ இருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டே சுற்றினாள். கடைசியில் அவன் அவளுக்கு அருகிலேயே இருந்தவனாக போய்விட்டான். இப்படி லௌகீகமாக ஒரு கதை சொல்வதுண்டு. எங்கோ தூரத்தில் இருக்கிறான் சுவாமி என்று ஊரெல்லாம் சுற்றுகிறாயே, தெரியாத வரையில் அவன் தூரத்தில் இருப்பவன்தான். ஊரெல்லாம் சுற்றினாலும் அவனை பார்க்க முடியாது, அவன் உன்கிட்டேயே இருப்பவன்தான். தத் தூரே தத் வந்திக்கே, தூரத்திற்கெல்லாம் தூரம், சமீபத்திற்கெல்லாம் சமீபம் என்று ஸ்ருதி சொல்கிறது. ஹொரைசன் என்பார்களே, தொடுவானம், இங்கிருந்து பார்த்தால் ஆகாசமும் பூமியும் அந்த இடத்தில் சேர்வது போல் இருக்கும். அங்கே ஒரு பனைமரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பனைமரத்தடிக்கு போனால் பூமியும் வானமும் சேர்கிற இடத்தை பிடித்து விடலாம் என்று இங்கே இருந்து பார்க்கிற போது நமக்கு தோன்றும். ஆனால் அங்கே போனால் தொடுவானமும் அங்கிருந்து வெகு தூரத்துக்கு அப்பால் போய்விட்டது போல் தெரியும். நாம் போக போக அதுவும் போய்கொண்டே இருக்கும். இந்த பனைமரத்தில் வந்து நின்றால் தொடுவானம் வெகு தூரத்துக்கு போய்விட்டதே, அதை பிடிக்க இன்னும் நாமும் போக வேண்டும் என்று போய்கொண்டிருந்தால் அதை பிடிக்க முடியுமா? இந்த பனைமரத்துக்கு வெகு தூரத்தில் இருந்து பார்க்கும்போது இந்த இடத்தில்தான் தொடுவானம் இருப்பது போல் இருந்தது. இந்த இடத்திற்கு வந்தவுடன் அது நம்மை விட்டு இன்னும் வெகு தூரத்துக்கு போய்விட்டது போல தெரிகிறது. ஆகவே அது எங்கே இருக்கிறது? நீ இருக்கிற இடத்தில்தான் இருக்கிறது. நீ இருக்கிற இடம்தான் அது. அப்படி அது அது என்று சொல்லப்படுகிற வெகு தூரத்தில் இருக்கிற சுவாமி உன்கிட்டேயே, உன் உள்ளேயே இருக்கிறது. நீயே அதுதான் என வேதம் உணர்த்துகிறது. நீயே அது என்பதை தத்துவமசி,
என்று மகா வாக்கியமாக வேதம் சொல்கிறது. தத்துவம் என்றால் இங்கே தத்தின் தன்மை என்று அர்த்தமில்லை. துவம் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. தன்மை என்பது ஒன்று, நீ என்பது இன்னொரு அர்த்தம். தத் துவம் அசி என்னும் போது தத் அது, துவம் நீயாக, அசி இருக்கிறாய் என்று அர்த்தம். துவம் என்பதற்கு இருக்கும் ரெண்டு அர்த்தங்களை வைத்து ஆச்சாரியால் கூட சௌந்தரிய லஹரியில் ஸ்லேடையாக ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கிறார். தத்துவம் என்ற ரெண்டு வார்த்தைகளும் சேர்ந்துதான் தத்துவம் என வழக்கில் வந்திருக்கிறது. ஒரே சத்தியமான பரமாத்மாவின் தன்மையை தெரிவிக்கிற வார்த்தையை கொண்டே எந்த சத்தியமான முடிவுக்கும் தத்துவம் என்று பெயர் சொல்கிறோம். நான் நான் என்று எதை நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுதான், அந்த அறிவுதான் சுவாமி. அந்த பிரகாசம் உன்னிடத்தில் இல்லை என்றால் உன்னால் சுவாமி என்றே ஒன்றை நினைக்க முடியாது. நான் என்று அறிகிறேன், நான் என்று நினைக்கிறேன், அப்படி நினைக்கிற அறிவுக்கு மூல வஸ்து வெகு தூரத்தில் இருந்து கொண்டிருக்கிற தத் என்று நினைக்கிறாயே, அந்த தத்தும் நீயும் ஒன்றுதானப்பா. இதுதான் வேதத்தின் முடிவில் சொல்வது. இது இது என்று இதை எதை சொல்லி கொண்டிருக்கிறோமோ அந்த இதம் என்பது மூலமில்லாதது அன்று. மூலமில்லாமல் இது என்று ஒன்று தோன்றாது. விதை இல்லாமல் மரம் தோன்றாது. இவ்வளவு பிரபஞ்சத்திற்கும் மலைகள், சமுத்திரம், ஆகாசம், பூமி, மாடு, மனுஷன், கோபம், பயம், பிரியம், இந்திரியங்கள், சக்தி, இப்படி எல்லாவற்றுக்கும், இது என்று சுட்டப்படும் எல்லாவற்றுக்கும் மூலம் உண்டு. பார்க்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது, முகரப்படுகிறது, நினைக்கப்படுகிறது. உஷ்ணம் சீதலம் என்பதாக ஸ்பர்சிக்கப்படுகிறது. மனசினாலே, இந்திரியங்களினாலே ஆராயப்படுகிறது, அனுபவிக்கப்படுகிறது. இவை எல்லாவற்றுக்கும் இதம் என்றுதான் பெயர். புத்திசாலித்தனம், ஆச்சரியமான காரியங்கள், இதுவரை வந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் முதலிய எல்லாம், அதாவது அறியப்படுபவனை எல்லாம் இதம்தான். இவையெல்லாம் ஒரு மூலத்தையே காரணமாக உடையன. மூலம் இல்லாது போனால் இது என்கிறது ஒன்றுமே இராது. மூலம் இல்லாமல் ஒரு பொருள் கிடையாது. எல்லாவற்றுக்கும் ஒரு மூலம் பீஜம் இருக்கிறது. மனுஷ்ய சரீரம் என்றால் பீஜம் இருக்கிறது. மரம் என்றால் அதற்கு ஒரு பீஜம், விதை இருக்கிறது. மூலம் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. ஆனால் பிரபஞ்சத்துக்கு ஒரு அதனால் பிரபஞ்சத்துக்கு ஒரு மூலம் இருக்க வேண்டும். பிரபஞ்சத்தில் என்ன என்ன சக்தி இருக்கிறதோ அவ்வளவும் அந்த மூலத்தில் இருக்க வேண்டும். புளியங்கொட்டை முளைக்கிற போது பார்த்தால் தெரியும். முளை கண்டவுடன் அந்த விதையை ரெண்டாக பிளந்து பார்த்தால் அதற்குள் ஒரு மரமே இருப்பது தெரியும். பெரிய மரமாக வளரக்கூடிய சக்தி அதனிடத்திலேயே இருக்கிறது. எல்லா விதைகளிலும் அப்படியே இருக்கும். என்றாலும் புளியம் கொட்டையில்தான் நன்றாக நாம் பார்க்க முடியும். மந்திரங்களில் பீஜாட்சரங்கள் என்று உண்டு. ஒரு சின்ன விதைக்குள் ஒரு மகா விருட்சம் இருப்பது போல் அந்த அக்ஷரங்களுக்குள்ளே அளவு கடந்த சக்தியை அடைத்து வைத்திருக்கிறது. ஐகாக்கிரியத்தோடு, ஒன் பாயிண்டட் கான்சென்ட்ரேஷனோடு லட்சக்கணக்கான ஆவருத்தி அந்த அக்ஷரத்தை ஜபித்தால் அதன் உள் சக்தி முழுதையும் கிரகிக்க முடியும். உலகத்திற்குள் எவ்வளவு சக்தி இருக்கிறதோ, அவ்வளவு மேதை, எவ்வளவு மேதை இருக்கிறதோ, சாமர்த்தியம் இருக்கிறதோ, அவ்வளவும் மூலமான சுவாமிக்குள் இருக்க வேண்டும். மூலம் இல்லாமல் இவை ஒன்றுமே தோன்றாது. வேதம் முரசரைவர அறைவதாவது, இது இது என்று தோன்றும் பொருள்கள் எல்லாம் ஒரு மூலமின்றி தோன்றவில்லை. மூலத்தில் இருக்கும்படியான சக்தி எதுவோ அதுவேதான் உலகம் முழுவதும் வியாபித்து கொண்டிருக்கிறது. அந்த மூலம் எங்கே இருக்கிறது? இது இது என்று பார்க்கப்படுவனவற்றுள் உள்ளே இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஆத்மாவேதான் மூலம். பெரிய நிலைக்கண்ணாடியை வைத்துவிட்டு அதில் பார்க்கிறோம். நம் உருவம் அதில் இருக்கிறது. நான்கு நிலைக்கண்ணாடிகளை முன்பின் வரிசையாக வைத்துவிட்டு பார்த்தால் ஆயிரம் உருவங்கள் தெரிகின்றன. அந்த ஆயிரத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறவன் ஆயிரத்துக்கும் மூலமான ஒரே ஒருவன்தான். இப்படி இத்தனை கோடி ஜீவர்களுக்கும் உள்ளே இருந்து இது இது என்று பார்த்து கொண்டிருக்கிற ஒரே ஒருத்தன்தான் சுவாமி. பார்க்கிற பொருள்தான் பார்க்கப்படுகிற வஸ்துக்களுக்கெல்லாம் மூலம். அந்த மூலம் என்பது அறிவுதான். அறிவு என்பதே எல்லா ஜகத்திற்கும் காரணம். அந்த அறிவு எங்கே இருக்கிறது?
உன்னிடமே இருக்கிறது. கண்டம் அகண்டமாக பிரிவில்லாததாக இருக்கக்கூடிய இது உன்னிடம் கண்டமாக பிரிந்ததாக தோன்றுகிறது. இது சின்ன பல்ப், அது பெரிய பல்ப். அது நீல விளக்கு, இது பச்சை விளக்கு. விளக்கில் அநேக உருவங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் அவை எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கும் சக்தி, மின்சார சக்தி ஒன்றுதான். எங்கும் வியாபித்திருக்கிற மின்சக்தி இங்கே இந்த விளக்குகள் இருந்து பிரகாசிக்க செல்கிறது. ஃபேன் விசிறிக்குள் இருந்து சுற்ற வைக்கிறது. இந்த எல்லா காரியங்களுக்கும் மூலமான சக்தி ஒன்று, அது அகண்டமானது. அதுவே ஒயர் கம்பிக்குள் வருகிற போது கண்டமாகிறது. இயற்கையில் பளீர் பளீர் என்று மின்னும் போது, ஜலம் அருவியாக கொட்டும் போது அங்கெல்லாம் இதுதானே வெளிப்பட வந்து விடுகிறது. இந்த மாதிரி உனக்குள்ளேயே இருக்கிற பரம சத்தியமான தத்துவம் உனக்கு ஃபிளாஷ் ஆகும்படியாக, பளிச்சிடும்படியாக பண்ணிக்கொள். கர்மானுஷ்டானத்தில் ஆரம்பித்து யஜ்ஞம், தேவதா உபாசனை எல்லாம் பண்ணிக்கொண்டே போய் மகாவாக்கிய தியானத்தில் முடிகிற வேத வேதாந்த சாதனங்களுக்கெல்லாம் இதற்குத்தான். வேதத்தில் இருக்கிற சமூக வாழ்க்கை முறைகள், குடும்ப தர்மங்கள், இராஜாங்க நீதிகள், கவிதை, வைத்தியம், ஜியாலஜி முதலான சாஸ்திரங்கள் எல்லாமும் இந்த ஆத்ம சாட்சாத்காரத்தில் கொண்டு போய் விடுவதற்காக ஏற்பட்ட படிவரிசைதான். முதலில் இப்படி தத்தும் துவமும் ஒன்றாயிருப்பதை மின்னல் வெட்டு மாதிரி சில க்ஷணங்களுக்கு மட்டுமே தெரிந்து கொள்வாய். பிரம்மானுபவம் மின்னலில் மின்னல் மாதிரி கண் கொட்டுகிற நேரம்தான் உண்டாகும் என்று கேனோபனிஷத்தில் சொல்வது இந்த நிலையில்தான். அதோடு விடாமல் அபியாசம் செய்து கொண்டே இருந்தால் அருவி தாரை கொட்டுகிற போதும் எப்போதும் மின்சாரம் உண்டாகிற மாதிரி எப்போதும் அந்த அனுபவத்திலேயே இருக்கலாம். இதுதான் சரீரத்தில் இருக்கிற போதே மோட்சம். அப்புறம் சரீரம் போன பின் அந்த பரம சத்தியமாகவே இருந்துவிடலாம். இப்படி சரீரம் உள்ள போது ஜீவன் முக்தி, உயிர் போன பின் விதேக முக்தி என்று வித்தியாசம் சொல்வது கூட மற்றவர்கள் பார்வையில்தான். ஞானிக்கு ரெண்டும் ஒன்றுதான். இப்படி எல்லாம் ஒரே பிரம்மம்தான் என்று நாம் அனுபவத்தில் தெரிந்து கொண்டு இங்கேயே மோட்சத்தில் இருக்கும்படியாக பண்ணுவதுதான் சகல வேதங்களுக்கும் பரம தாத்பரியமாகும். இன்றைக்கு லோக விஷயங்களை பத்திரிகைகளின், நியூஸ் பேப்பர்களின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். பல தேசத்தில் உள்ள ரிப்போர்ட்டர்கள், நியூஸ் ஏஜென்சிகள் எல்லோரும் கடிதம் எழுதியும், தந்தி கொடுத்தும், டெலிபிரிண்டர் மூலம் மெசேஜ் கொடுத்தும் இந்த செய்திகள் எல்லாம் கிடைக்கின்றன. லோகத்தில் உள்ள இப்படிப்பட்ட கருவிகளாலும் சாதாரண மனுஷ புத்தியாலும் தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் இருக்கின்றனவே. அவற்றை தெரிந்து கொள்ள ஒரு பத்திரிகை வேண்டாமா? எதை இந்த கருவிகளால் தெரிந்து கொள்ள முடியாதோ, எந்த ஊரிலிருந்து தந்தியும் டெலிபிரிண்டரும் வராதோ, அங்கேயுள்ள விஷயங்களை சொல்கிற பத்திரிகை தான் வேதம். அதீந்திரிய சக்தி வாய்ந்த ரிஷிகள் அந்த பத்திரிகையின் வழியாகத்தான் லோகாதீதமான, நம் சாதாரண புத்திக்கு அதீதமான சமாச்சாரங்களை சொல்லியிருக்கிறார்கள். இப்படி அநேக சமாச்சாரங்கள் வேதத்தில் இருந்தாலும் அதிலும் தள்ளப்படும் சில பாகங்கள் உண்டு. தள்ளப்படுவது என்றால் ஒரே அடியாக தப்பு என்று ஒதுக்கி விடுவது என்று அர்த்தமில்லை. வேதத்தில் தப்பான சங்கதி ஒன்று கூட இருக்க முடியாது. அப்படி இருக்கும் என்று நினைத்தாலே அபச்சாரம். ஆனாலும் முக்கியமான ஒரு விஷயத்தை ஏற்க செய்வதற்கு பக்க பலமாகவும் பூர்வாங்கமாகவும் அதிலே பல விஷயங்கள் வரும்போது முக்கியமான விஷயத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு பாக்கியை தள்ள வேண்டியதுதான் என்று நம் பூர்வீகர்களே ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். ஒரு ஆரம்ப நிலையில் அல்லது இடைநிலையில் சில விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் மேல் நிலைக்கு போகிற போது அவற்றை விட்டுவிடும்படியாக இருக்கிற சமாச்சாரங்களும் படிப்படியாக ஜீவனை உயர்த்தி கொண்டே போகிற வேதத்தில் இருக்கின்றன. இவை ஒரு நிலையில் ஏற்கப்பட்டாலும் அதற்கு மேலே இன்னொரு நிலையில் தள்ளப்படுகிறவைதான். இப்படி இல்லாமல் பரம தாத்பரியம் அல்லது விதி என்பதாக பூர்ணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களும் வேதத்தில் இருக்கின்றன. அப்படி இல்லாமல் சாரம் போக பாக்கி தள்ளப்பட வேண்டியவற்றுக்கு அர்த்தவாதம் என்றும் அனுவாதம் என்றும் பெயர். ஒரு தத்துவத்தை, விதியை நம் மனசிலே படுகிற மாதிரி எடுத்து சொல்வதற்காக அதற்கு மிகவும் உயர்வை கல்பிக்கிறதான அநேக கதைகளை வேதம் சொல்வதுண்டு. இப்படி சொல்லும்போது விதியையே பூர்ணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கதைகளை அர்த்தவாதம் என்று தள்ளிவிடலாம்.
அதாவது அவற்றை நாம் அனுஷ்டானத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இது அர்த்தவாதம். அனுவாதம் என்றால் என்ன? நமக்கு தெரியாததை முடிவாக சொல்வதற்காக நமக்கு தெரிந்த ஒன்றில் வேதம் ஆரம்பித்து அதையும் விவரித்து கொண்டு போகும். புதிதாக ஒரு விதியை அல்லது தத்துவத்தை சொல்லாமல் சில இடங்களில் ஏற்கனவே நமக்கு தெரிந்ததை திரும்பவும் சொல்லும். அதாவது வேத பிரமாண்யம் தேவைப்படாமல் நமக்கே நடைமுறையில் பிரத்யக்ஷ பிரமாணம் முதலானதுகளால் தெரிய வருகிற விஷயங்களையும் சில இடங்களில் வேதம் சொல்ல வேண்டியதாகும். இதுதான் அனுவாதம் என்பது. அனுவாதமும் அர்த்தவாதமும் முக்கியமானவை அல்ல. அவை வேதத்தின் முடிவான உத்தேசத்தை சொல்ல வந்தவை அல்ல. நமக்கு மற்ற எந்த பிரமாணங்களாலும் தெரியாததை வேதம் சொன்னால் அதுதான் விதி, அதுதான் முக்கியமான வாதம், அதுதான் சத்தியமான தத்துவம், அதுதான் வேதத்தின் உத்தேசம் உபதேசம் எல்லாம். அதாவது இதர கருவிகளை கொண்டு தெரிந்து கொள்ளக்கூடியதை வேதமும் சொன்னால் அது மறுக்க முடியாத வேத பிரமாணமாகி விடாது. தெரியாததை தெரிவிக்க ஏற்பட்டதுதான் வேதம். அது நமக்கு தெரிந்ததையும் சொல்லி தெரியாததையும் சொல்லிற்று என்றால் தெரியாததுதான் அதன் பரம தாற்பயம் என்றே அர்த்தமாகும். நமக்கு தெரிந்த இடத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற கருணையாலேயே தெரிந்ததையும் சொல்கிறது. ஆனால் இதுவே சத்திய தத்துவம் என்றால் தெரியாததை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தெரியாத ஒரு தத்துவத்தை வேதம் நீள நெடுக சொல்லியிருக்குமானால் அப்போது அதை தள்ளிவிடுங்கள், தெரிந்ததையே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது பரிகாசத்துக்கு இடமாக அல்லவா ஆகும். இதற்கு ஏன் தெரியாததை நீட்டி முழக்கி சொல்லியிருக்க வேண்டும்? சொல்லாமல் விட்டிருக்கலாமே. சரி, நமக்கு தெரிந்தது என்ன, தெரியாதது என்ன? உலக வஸ்துக்களின் விஷயத்தில் ரெண்டு விதமான அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. நமக்கு தெரிகிற இத்தனை வஸ்துக்களும் ஒரே பொருளா வேறு வேறா என்ற சந்தேகம் ஏற்பட்டு ரெண்டு பிரிவாக பிரிகிறது. நாம் பிரத்யக்ஷ பார்வையை மட்டும் வைத்து கொண்டு வஸ்துக்களுக்கு எல்லாம் ஒன்று கொன்று வேறே வேறேதான் என்கிறோம். அப்படி வேறு வேறையாக வைத்து கொண்டால்தான் நமக்கு காரியம் சரியாக நடக்கிறது. நமக்கு ஜலம் வேறே, எண்ணெய் வேறேதான். தீபம் வேண்டுமானால் எண்ணெய் விட்டால்தான் எரியும், ஜலத்தை விட்டு பிரயோஜனம் இல்லை. அதோ தீபம் பெரிதாக எரிந்து நெருப்பு பிடித்து கொண்டு விட்டால் அப்போது ஜலத்தை விட்டுத்தான் அணைக்க வேண்டும். எண்ணெய் விட்டால் இன்னும் பெருசாக ஜுவாலை விடும். இப்படியே எந்த காரியமானாலும் வஸ்துக்களிடையே வித்தியாசம் பார்த்து அவை வேறே வேறே என்று வைத்து கொண்டு செய்தால்தான் காரியம் நடக்கிறது. இப்படி வேறே வேறையாகவே வைத்து கொள்கிறதுதான் துவைத்தம். வேதத்தில் அநேக கர்மாக்கள் உபாசனைகளை சொல்லியிருப்பதெல்லாம் இப்படிப்பட்ட துவைத்த அடிப்படையிலேதான். அதனால் இங்கெல்லாம் வேதம் துவைத்தமாக இருக்கிறது என்றுதான் ஏற்படுகிறது. இதை அத்வைதிகள் என்பதற்காக நாம் யாரும் ஆக்ஷேபித்து பேச வேண்டாம். ஆனால் இப்படி நமக்கு தெரிந்த துவைத்தத்தோடு வேதம் நின்றுவிட்டதா என்று பார்க்கலாம். அப்படி நின்றுவிட்டால் துவைத்தம்தான் வேத தாற்பயம் என்று சொல்லிவிடலாம். ஆனால் வேதத்திலே என்ன பார்க்கிறோம்? சம்ஹிதையிலே ஆங்காங்கும் கடைசியில் உபனிஷத்தில் ஏகப்பட்டதாகவும் பிரத்யக்ஷத்தில் நமக்கு தெரியாத அத்வைதத்தை சொல்லியிருக்கிறதே. வஸ்துக்கள் வேறு வேறு இல்லை, எல்லாம் ஒரே ஆத்மாவின் வெளித்தோற்றங்கள் தான் என்ற அபிப்பிராயத்துக்கு கொண்டு விடுகிறதே. நம்முடைய மத புஸ்தங்களில் பூர்வ பக்ஷம் சித்தாந்தம் என்று ரெண்டு உண்டு. முதலில் பூர்வபக்ஷம் என்பதில் புஸ்தகத்தின் கொள்கைக்கு மாறுபட்டவர்களின் கொள்கையை ஆப்போசிட் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்கும். அதை மட்டும் பார்த்தால் புஸ்தகத்தின் அபிப்பிராயத்தையே நாம் நேர்மாறாக புரிந்து கொண்டு விடுவோம். இப்படி எதற்கு பூர்வபக்ஷம் பண்ணியிருக்கிறது என்றால் அப்புறம் சித்தாந்தம் செய்வதற்காகத்தான். அதாவது எதிர்வாதங்களை வென்று புஸ்தகத்தின் கொள்கையான சித்தாந்தத்தை நிலைநாட்டுவதற்கே முதலில் அந்த எதிர்வாதங்களை சொல்லியிருக்கும். அப்புறம் சித்தாந்தம் என்ற பாகத்தில் அந்த வாதங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி நிராகரித்துவிட்டு தன் கொள்கையையே கெட்டியாக நிலைநாட்டியிருக்கும். எதிராளியின் அபிப்பிராயத்தையும் மறைக்காமல் சொல்லி அதற்கு இப்படி நம் தரிசனங்களில், தரிசனம் என்றால் தத்துவ சாஸ்திரங்கள் என்ற அர்த்தம், தரிசனங்களில் பதில் சொல்லியிருப்பதை பிற தேசத்து அறிஞர்களும் கொண்டாடுகிறார்கள். இதை எதற்கு சொன்னேன் என்றால் வேதத்தில் அத்வைதத்தை சொன்னது இப்படி பூர்வபக்ஷமாக அந்த கருத்தை சொல்லி
அப்புறம் அது சரியில்லை என்று நிர்தாரணம் பண்ணுவதற்கா என்று பார்த்தால் அப்படி இல்லை. அத்வைத்தத்தை விசேஷமாக சொல்கிற உபனிஷத்துக்கள் தான் சித்தாந்தம் மாதிரி ஞானகாண்டம் என்று கடைசியில் வருகிறது. துவைத்தத்தை சொல்லும் கர்மகாண்டம் பூர்வபக்ஷம் மாதிரி இதற்கு முந்தியே வந்துவிடுகிறது. ஆகவே நமக்கு தெரிந்த துவைத்தத்தையும் வேதம் முதலிலே சொல்லி தெரியாத அத்வைத்தத்தையும் முடிவிலே சொல்கிறது என்றால் அந்த அத்வைத்தம்தான் வேதம் சொல்ல வந்த லட்சியம். அதுவே வேதத்தின் பரம தாத்பரியம் என்றுதான் அர்த்தம். ஆனாலும் பூர்வ பட்சத்தை கண்டிக்கிற மாதிரி வேதத்தில் துவைத்தத்தை கண்டிக்கவில்லை. ஏனென்றால் காரணம் சொல்கிறேன், துவைத்தத்தை வைத்து கொண்டு செய்கிற கர்மா உபாசனை ஆகியன அத்வைத்த அனுபவத்துக்கு போவதற்கு விரோதமில்லை, மாறாக அதற்கு உபாயமே இவை. அதனால் பூர்வ பட்சத்தில் எதிர்கட்சிக்காரன் என்று ஒருத்தனை வைத்து அப்புறம் அவனை கண்டித்த மாதிரி இங்கே துவைத்தமான அபிப்பிராயங்களையும் கர்மாக்களையும் விரோத பாவத்துடன் எதிர்கட்சி என்று வைக்கவில்லை. ஆகையால் அவற்றை அப்புறம் கண்டிக்கவும் இல்லை. முதலிலே பூ இருந்து அப்புறம் அந்த பூ உதிர்ந்து பழமாகிற மாதிரி முதலில் துவைத்தமாக இருந்தே நாம் அப்புறம் அதை விட்டு அத்வைத்தமாக வேண்டியிருக்கிறது. பூவுக்கும் பழத்துக்கும் விரோதமா என்ன? பழம்தான் முற்றிய நிலை என்பதற்காக பூவை கண்டிப்பதில்லை அல்லவா? மற்ற எல்லாமும் அதது இருக்க வேண்டிய லெவலில் இருந்தால் அவற்றை அத்வைத்தத்தில் கண்டிக்க வேண்டியதே இல்லை. லெவலை மீறுகிற போதுதான் கண்டிக்க வேண்டியிருக்கிறது. இப்படித்தான் சங்கர பகவத் பாத ஆச்சாரியாலும் மற்ற அத்வைத கிரந்தகர்த்தாக்களும் இதர சித்தாந்திகளை கண்டனம் பண்ணி எழுதினது. ஈஸ்வர கிருபையால் விஞ்ஞான வளர்ச்சியானது ஆத்மீகத்துக்கு கெடுதலை பண்ணாமல் இதுவரைக்கும் வேதத்தால் அன்றி தெரிந்து கொள்ள முடியாதிருந்த அத்வைத்தத்துக்கும் கிட்டே கிட்டே கொண்டு போவதாகவே மாடர்ன் சயின்ஸில் ஏற்பட்டிருக்கிறது. சயின்ஸில் ஆரம்பத்தில் பார்த்தால் உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் எல்லாம் வேறு வேறு என்றே நினைத்தார்கள். பிறகு எல்லாவற்றுக்கும் மூலமாக 72 எலிமெண்ட்களே இருக்கின்றன என்று தீர்மானித்தார்கள். அந்த 72 தங்களுக்குள் ஒன்றுக்கொன்று பல திசையில் சேர்வதால் தான் இத்தனை கோடி வஸ்துக்களும் வந்தன என்றார்கள். அப்புறம் அட்டாமிக் சைஸ் அணு விஞ்ஞானம் என்பதில் ஆராய்ந்து கொண்டே போனதில் இந்த 72 பதார்த்தங்களுக்கும் மூலம் ஒன்றேதான், ஒரே எனர்ஜி சக்திதான் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆத்ம தத்துவத்தை விசாரித்து சத்தியத்தை தெரிந்து கொண்டவர்கள் அந்த சத்தியம் அறிவுமயமானதே என்று சொல்லி இந்த அறிவுக்குள்ளேயே ஜடவஸ்துக்களை மட்டுமில்லாமல் அறிவோடு சைத்தன்யத்தோடு இருக்கப்பட்ட ஜீவாத்மாவையும் சேர்த்து அத்வைத்தமாக சொல்கிறார்கள். ஒரே எனர்ஜி என்றாலும் சரி, ஏக சைத்தன்யம் என்றாலும் சரி, விஞ்ஞானிகளும் ஞானிகளும் சொல்கிற அந்த ஒன்றேயான வஸ்து நமக்கு பிரத்யக்ஷத்தில் தெரியவில்லை. அதன் வேஷமான பல பல வஸ்துக்கள் தான் வேறே வேறு மாதிரி துவைத்தமாக தெரிகின்றன. இந்த துவைத்தமே சத்தியமானால் அதற்கு வேதத்தை பார்க்க வேண்டும் என்பதே இல்லை. நம்முடைய கண்ணுக்கும் புத்திக்கும் தெரிந்ததை சொல்ல வேதம் எதற்கு? நமக்கு தெரியாததாகவும் தெரிந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து நாம் போகக்கூடியதாகவும் கடைசியிலே முடிவான விஷயமாகவும் வேதம் ஒன்றை சொல்லுமானால் அதுதான் வேதங்கள் அத்தனைக்கும் முடிவான தாத்பரியம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி இருப்பது ஜீவாத்மா தன்னுடைய நிஜ நிலையை பெற வேண்டுமானால் பரமாத்மாவில் அத்வைத்தமாக கரைந்து பிரம்மமாகிவிட வேண்டும் என்ற தத்துவம்தான்.